இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சி நிறுவனத்திலிருந்து கிடைச்சிருக்க வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 7 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 3 வரைக்கும் ஈவினிங் 5 வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ஜாப் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் அண்டு நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது இந்த ஜாப்க்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் பேஜ். இதில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்குன்னு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்கங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 3 ஈவினிங் 5 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இதில் வந்து பார்த்திங்கன்னா டைடல் பார்க் லிமிடெட் இந்த செக்டரில் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட், இதில் வந்து 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து செக்டர் என்னென்ன செக்டருங்கிறது 3 செக்டர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட், 4 வேகன்சிஸ், 4 செக்டருமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் அசோசியேட், இதில் 3 வேகன்சிஸ், 3 செக்டருக்குள்ளும் ஒவ்வொரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஃபினான்ஸ் 1 வேகன்சிஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் 1 வேகன்சிஸ், கன்சல்டன்ட் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் 1 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளியராக பார்க்குறோம்மாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பொசிஷன், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் 1 வேகன்சிஸ், இதில் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்ன ஏஜ் லிமிட் இருக்கணுங்கிறது இதுலேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. நெட் சிடிசி, இது வந்து கண்டிப்பாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சிஏ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை கிராஜுவேட் இன்ஜினியர் இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஆர் சிமிலர் கோர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இல்லை எம்பிஏ ஃபினான்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 20 வருடங்கள் ரெவலன்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுங்கிறதும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டிங்குமே ஒரே மெத்தட் தான். இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எப்படி வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க நீ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிஷன் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்க உங்களுடைய மார்க்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரிலேட்டடாக உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் டாப்பில் இருக்கவங்களுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ மூலமாக உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா அடுத்த போஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஜாப் லொக்கேஷன் சென்னை. ஏஜ் பார்த்திங்கன்னா 35-45 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் ஆர் பிஇ பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி நானோ டெக்னாலஜி அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் சிமிலர் கோர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருக்கணும். ஆர் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி முடிச்சிருக்கணும், அல்லலாம் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி பயோ ஃபிசிக்ஸ் பயோ டெக்னாலஜி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோ மைக்ரோ பயாலஜி லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 இயர்ஸ் வந்து அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த அந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி எடுத்து பார்த்துக்கலாம். இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்ட தாராளமாக இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வரும். இதில் அப்ளை நான் கொடுத்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.